கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியா முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு என்ற ஒன்றிய அரசின் முடிவை கைவிட வேண்டும், அரசு கல்வி நிலையங்களில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பரிந்துரையை கண்டிக்கிறோம், ஹிந்தி மொழியை மத்திய அரசு பள்ளிகளில் திணிக்க திணிக்க அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என தெரிவித்தார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதில் மத்திய அரசு நடத்துகின்ற மத்திய கல்வி நிலையங்களில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் என்று ஒரு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது மிக தவறான ஒரு போக்கு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்தி திணிப்பு. இந்தி என்பது 22 அலுவல் மொழியில் ஒரு மொழி, அவ்வளோதான். 8வது அட்டவணையில் 22 மொழிகள், தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஒரியா, பெங்காலி, மராத்தி, இது போன்ற போஜ்பூரி போன்ற அசாமீஸ் போன்ற 22 அலுவல் மொழிகள் இருக்கிறது. அதில் ஒரு மொழி இந்தி. ஏன் நீங்கள் இந்தியை நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க? நீங்கள் திணிக்க திணிக்க இதை நாங்கள் இன்னும் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். அது இல்லாமல் அதில் என்ன பரிந்துரைன்னா, அந்த லிங்க் லாங்குவேஜ், இணைப்பு மொழி இருக்குல்ல, ஆங்கிலம் பொழுது, ஆங்கிலம் தான் இணைப்பு மொழி இந்தியாவில். அந்த இணைப்பு மொழிக்கு பதிலாக இந்தியை வந்து இணைப்பு மொழியாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரை சொல்லியிருக்கின்றார்கள். இதை நிச்சயமாக ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இது கடுமையாக பிரச்சனை வரும், மீண்டும் அந்த மொழி போராட்டத்திற்கு தள்ளுகின்ற சூழல் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த வட இந்தியா, தென்னிந்தியாவில் இது நடைபெறுது. எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இந்தியை திணிக்கின்ற அந்த செயலை விட்டுவிடுங்கள்.